ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க கோரி அங்கங்க பெரிய பெரிய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம பல நாடுகள்லயும் நடந்துட்டு இருக்கு. உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா அவங்களுடைய போராட்டங்களை தொடர்ந்து வலுத்துட்டே வராங்க. இந்த வகையில நார்த் அமெரிக்காவில இருக்கிற தமிழர்கள் வி சப்போர்ட் ஜல்லிக்கட்டு அப்படின்னு பேனர் வச்சு அமைதியான முறையில அவங்களோட போராட்டத்தை நடத்திருக்காங்க. ஜல்லிக்கட்டு தமிழர் பாரம்பரியத்தின் விளையாட்டு. இங்கே ரேலியில் கூடியிருக்கோம். இது வந்து உணர்வுபூர்வமாக எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நிகழ்ச்சி. இது எங்களுக்கும் இல்லை, அடுத்த ஜெனரேஷனுக்கும் அவங்களுக்கு ஜல்லிக்கட்டு என்னென்ன புரிய வைக்கிறதுக்கான ஒரு புரிதல் இது. மண் வளங்களை உருவாக்குவதற்கு வந்து இயற்கை விவசாயம் வந்து அதிகமான தேவைப்படுது. அதற்கு அதிகமாக என்ன தேவைப்படும்னா மாடுகள் அதிகமாக தேவைப்படும். ஜல்லிக்கட்டை தடை பண்ணுறதுனால உழவர்கள் மாடுகளை வளர்க்கக்கூடிய ஒரு ஆர்வம் குறைந்து படிப்படியாக அதோடய எண்ணிக்கைகள் குறைந்து நம்ம உழவர் மக்கள் தான் நம்ம தமிழ்நாட்டு தமிழர்களோட எதிர்காலம். 100,000 இருக்கிற நாட்டு மாடு எண்ணிக்கை அடுத்த வருஷம் 10 லட்சமா மாறணும். அதுக்கு மேல ஜல்லிக்கட்டு அப்படின்றது வந்து ஒரு வீர விளையாட்டு. 4,000 வருஷம் 5,000 வருஷத்துக்கு முன்னாடி போனாங்க, கல்வெட்டுகள்லாம் கூட இருக்கு. அது இன்னைக்கு வந்து அதை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்றது வந்து உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு தடையை உடனே நீக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். வட அமைப்பிலிருந்து தமிழர்கள் இந்த கோரிக்கையை